வணக்கம். நான் உங்கள் நண்பன் அப்பாஸ் நீ நம்ம பார்க்க கொடுத்த ஒரு படத்தோடைய ரிவ்யூ தான் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் தான் பார்க்க போகிறோம். ஆனால் பெரிய கொடூரமான படம்லாம் கிடையாது, சும்மா சிம்பிளான படம் தான். அதுக்கான சம்பந்தமாக இருக்குது, பட் இருந்தாலும் வந்து இது ஏன் அந்த மாதிரிலாம் ஒரு பேர் வச்சிருக்காங்க அப்படின்றத உள்ளே போய் பார்ப்போம். நான் பார்க்குறது முன்னாடி நம்ம ஸ்கை ஷோ டைமுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்க மறக்காதீங்க. நான் உங்கள் நண்பன் அப்பாஸ் வாங்கலாம் இப்போ ரிவ்யூவில் போகலாம். ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா ரத்தம்ன்ற ஒரு படத்தை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஸ்டோரி, இந்த படத்தோடைய ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஸ்டோரி தான். ஆனால் வந்து படத்தில் பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாரு நம்ம டைரக்டர் சிஎஸ் ஆனந்தன். அவர் தான் இந்த படத்தோடைய டைரக்டர். சூப்பரான ஒரு படம், சூப்பரான ஸ்டோரி, சூப்பரான ஸ்க்ரீன் பிளே, ஆனால் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரே ஒரு மிஸ்டேக் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கதையில் வந்து வில்லன் இல்லை. வில்லன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனாக இல்லை இந்த படத்தில். அது ஒரு பெரிய மைனஸாக இருந்தது இந்த படத்தில். கதைக்காலம் வந்து சூப்பரான கதை தான். இந்த படத்தோடைய ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா எப்படின்னு வச்சுங்களேன், இந்த படத்தில் வந்து நம்ம ஹீரோவாக விஜய் ஆண்டனி நடிச்சிருக்கிறாரு, கூடவே வந்து நந்திதா ஸ்வேதா நடிச்சிருக்கிறாங்க, ரம்யா பாண்டியன் நடிச்சு ரவி ரம்யா நம்பிதாஸ் பண்ண நடிச்சிருக்கிறாங்க, தெய்வங்க தான். அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க வந்து மஹிமா நம்பியார்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஹீரோனி, இவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து சூப்பரான ஸ்டோரி, சூப்பரான கதை. சினிமா ஃபோட்டோகிராஃபி வந்து கோபின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு. மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பார்ப்போம் மியூசிக்கை பற்றி. இப்போ வந்து ஸ்டோரியை மட்டும் பார்ப்போம். இந்த கதையை வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு சேடாக ஒரு தாடி வச்சுக்கிட்டு ஒரு விஜய் ஆண்டனி வந்து வராரு, கையில் குழந்தை இருக்குது. அவர் வந்து ஒரு வாழ்க்கையை வந்து ரொம்ப மோசமாக சரக்கு அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக கொண்டு போகிறாரு. திடீர்னு பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பத்திரிக்கை இதில் வந்து வேலை கொடுக்குற மாதிரி நம்ம நெகல் ரவி வந்து வராரு. நான் தான் அவங்களுடைய பை கார்டியன் அப்படின்ற ஒரு பேரில் வந்து அவர் வந்து இவருக்கு வந்து லைஃப் கொடுத்து ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸ் நடத்திட்டுருக்கிறார். ஆல்ரெடி அந்த பத்திரிக்கையில் வந்து இவர் வந்து ஜாயின் பண்ணி இவர் வந்து போயிட்டுருக்குது. அந்த பத்திரிக்கை ஆஃபீஸில் வந்து நம்ம நந்திதாஸ் வேதா வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டுருக்குறாங்க. அப்படியே போயிட்டுருக்குது லைஃபு. இவர் வந்து பயங்கரமான ட்ரிங்க்ஸ் அடிக்ட், அவர் எப்பயுமே வந்து தண்ணி அடிச்சுட்டு தான் இருப்பார், அந்த மாதிரி ஒரு அடிக்ட். உடனே என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் வந்து ஸ்டோரி ரிவீல் பண்ணுறாங்க. என்ன ஆச்சுன்னா இவருடைய விஜய் ஆண்டனியுடைய ஒய்ஃப் வந்து இவர் வந்து பெரிய ஒரு பத்திரிக்கையாக ஒரு ஆள், இவர் பெரிய வந்து ஜேர்னலிஸ்ட்டு. இவர் வந்து பயங்கரமான ஒரு க்ரைம் ஜேர்னலிஸ்ட். இவர் இவருடைய லைஃப்பில் வந்து இன்சிடெண்ட்டாக என்ன ஆகுதுன்னா இவர் ஒரு க்ரைமுக்காக ஒரு வெளியில் போயிருந்தப்ப இவர் வந்து இவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருந்து ஒய்ஃப் வந்து இறந்து போயிடுறாங்க. குழந்தை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சது, ஒய்ஃப் வந்து காப்பாற்ற முடியல. அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம நேகல் ரவி இருக்கிறார். அதே மாதிரி லைஃப்பை வந்து நம்ம ரம்யா நம்பிதாஸ் வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு லைஃபும் அதே மாதிரி தான். அவங்களுடைய ஃப்ரெண்டும் விஜய் ஆண்டனியும் ரெண்டு, அவங்களுடைய ஹஸ்பண்டும் விஜய் ஆண்டனியும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு. அதை வந்து சொல்கிறாங்க. பட் வந்து அவருடைய ஃப்ரெண்டு வந்து சாவடிச்சிருவாங்க. அந்த பத்திரிகையில் தான் இவர் வந்து விஜய் ஆண்டனி வந்து இப்போ வந்து வேலைக்கு சேர்ந்துருப்பார். பரவாயில்ல, வேலைக்கு சேர்ந்து ஜாலியாக போயிட்டுருக்குது அப்படின்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒரு க்ரைம் வந்து உள்ளே வரும். எப்பயுமே பத்திரிக்கைனால தெரியாதுல்ல, ஒருத்தவங்க உள்ளே வந்து பெரிய ஆள் வந்து நான் எதுக்கு என்னை பற்றி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தகராறு பண்ணி சண்டை நடக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு ஃபைட் போடுறாரு. ஃபைட் போட்டு அப்போ தான் வந்து இவர் யார் என்ன எதுன்னு கண்டுபிடிக்கும் போது தான் விஜய் ஆண்டனி வந்து பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி தெரியுது அந்த பத்திரிக்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். சரி என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா உடனே என்ன பண்ணுறாரு பத்திரிக்கையால், என் ஃப்ரெண்டு டெத் ஆனதில் வந்து ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்றனே. அதே மாதிரி இன்னொருத்தவங்க ரெண்டு மூணு பேர் இறந்துருக்கிறாங்க, எந்த சம்மந்தமும் இல்லை. திடீர்னு பார்த்தா ஒரு கொலை நடக்குது, ஜாதிக்காக என்னுடைய ரிலீஜன் அது இதுன்னு கண்ணாமண்ணான்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு நிறைய பேரை கொலை பண்ணுறாங்க. இதெல்லாம் எங்கேயிருந்து நான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு க்ரைம் ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணி அப்படியே அங்கேயிருந்து நூல் பிடிச்சிட்டே போய் எல்லாத்தையும் சூப்பராக கண்டுபிடிச்சிடுறாரு. கடைசியில் பார்த்தா வில்லன் பார்த்தா நம்ம மஹிமா நம்பியார் தான் வில்லன். ஏண்டா அவனை வில்லனாக காமிச்சிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வில்லன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இவர் வந்து ஒரு ஒரு ஃபைட்டு அது இதுன்னு வச்சு சூப்பராக இருக்கும், சூப்பராக கொண்டு போயிருக்கலாம். பட் இவங்க வந்து அந்த மாதிரிலாம் பண்ணல, இந்த க்ரைம் வந்து நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னு வச்சுங்களேன், ஒரு கொலை நடக்கும், ஆனால் அந்த கொலை யார் பண்ணாங்க எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாது. திடீர்னு பார்த்தா நான் தான் கொலை பண்ணேன், அவனே ஒத்துப்பான், அவனும் சரண்டர் ஆகிடுவான். திடீர்னு அப்புறமேட்டு அவனை ரியலைஸ் பண்ணி கேட்டால் நீ எதுக்குப்பா கொலை பண்ணணும்னு எனக்கே தெரியலங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் சொல்லுவாங்க. எதுக்கடா இந்த கொலை பண்ணாங்க அப்படின்னா, இது ஒரு பெரிய நெட்வொர்க்கு. என்னென்னா ஒரு கொலை பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷனை ரெடி பண்ணி அவங்களுக்கு மூலியமாக வந்து இன்னொருத்தனை பிடிச்சி அவன் வந்து இந்த ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பில் எல்லாத்துலேயும் அவனுடைய பெருமையை பேசிக்கிறதுக்காக நான் ஜாதிக்காரன் அப்படி இப்படின்னு போட்டு பேசிப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி அவங்களெல்லாம் உசி பேத்தி அவங்ககிட்ட காசை கொடுத்து கொலை பண்ணுறாங்க. இதுதான் வந்து சூப்பரான ஒரு க்ரைம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு, இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பயங்கரமான க்ரைம் இது.
இந்த கிரைம் வந்து நல்லாவே பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு வந்து படத்தை வந்து எடுத்துருக்கிறாரு நம்ம ஆனந்த் சார். பட் இருந்தாலும் ஓகே, இந்த படத்தை வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே வேறு மாதிரி காமிச்சிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நல்ல ஒரு ஸ்டோரி தான், பேக்ரவுண்டில் நல்லாவே கேமராலாம் சூப்பராக எடுத்துருக்குறாங்க, நல்லாவே இருக்குது. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு கதையை வந்து கொண்டு போகும்போது வில்லை வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததெல்லாம் இல்லாத தான் பெரிய ஒரு மைனஸாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க்கை யார் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு அப்படியே நூல் பிடிச்சிட்டு போனபோது திடீர்னு பார்த்தா டக்குன்னு கண்டுபிடிச்சி சிம்பிளாக ஒரு கற்பம்பூச்சி நசுக்கிற மாதிரி ஆனால் அமைக்கி நசுக்கிடுவார், அதுதான் ஒரு பெரிய மைனஸாக இருந்துச்சு. அடுத்து ஒரு செகண்ட் பார்ட் எடுக்கிற மாதிரி ஒரு லீடு கொடுத்துருக்கிறாரு கிளைமேக்ஸில். பட் இருந்தாலும் வந்து அதை எடுக்கிற மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அது என்னுடைய கருத்து, உங்களுடைய கருத்து நீங்கள் வந்து கேட்க மாட்டேங்க. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லாருமே போய் தேட்டரில் பார்க்கலாம். ஏன் பார்க்கணுன்னா எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய அளவில் தான் இருக்குது, எந்த ஒரு வல்கராகவும் எந்த ஒரு இதுவும் காமிக்கல, கொலை பண்ணதெல்லாம் ரீசெண்டாக தான் இப்போ காமிச்சிருக்கிறாங்க, நல்லாவே இருக்குது. எல்லாருமே போய் ஃபேமிலியோடு பார்க்கலாம். இந்த படத்தில் மியூசிக்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரே ஒரு பாட்டு வருது, அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஒரு எண்டு ஒரு பாட்டு பொண்ணு போடுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஃபுல்லாகவே வந்து கிரைம் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லாவே இருக்குது மியூசிக்கு, மியூசிக் எந்த குறையும் கிடையாது. கண்ணன் நாராயணன் சொல்லிட்டு ஒன்று ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு, சூப்பராக இருக்குது மியூசிக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லாவே ஏர் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் பாட்டு வந்து இல்லை, ஆனால் அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் இந்த படத்துக்கு. ஏன்னா கதை ஃபுல்லாகவே ஸ்டோரி வந்து கிரைம்ன்றதுனால சூப்பராக போயிட்டுருக்கதே தவிர அவர் வந்து சாங்கை வந்து கம்மி பண்ணிருக்கிறாரு, நல்ல ஒரு விஷயந்தான். ப்ளஸ் வந்து கேமரா, இந்த படத்தில் கேமரா வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கே எங்கன்னா பயங்கரமாக வித்தியாசமாக காமிச்சா கூட பெரிய வேலை இல்லை அப்படின்னு பார்த்தா கூட இந்த கிரைமை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பேக்ரவுண்ட் கேமராவும் தான் நல்ல ஒரு ஸ்கோப்பை கொடுக்கும். அந்த மாதிரியே நல்லாவே எடுத்து வச்சுருக்கிறாங்க, சூப்பராகவே இருக்குது. கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கர்ப்பம்பூச்சி டப்புன்னு பிடிச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டாங்க, அதுதான் கிளைமேக்ஸ், அதுதான் படமே முடிஞ்சிடுது. இன்னும் இந்த மாதிரி ஒரு படத்தை சூப்பராக கொண்டு போயிருந்தாங்களே டக்குன்னு முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்து, ஆமாங்க இந்த படத்தை அப்படி தான் முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அப்படி முடிச்சிருந்தா நல்லா இல்லை, இன்னும் கொஞ்சம் மாடலேஷன் பண்ணி எதனா பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா விஜய் ஆண்டனியே அப்படியே தோல் எத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது இந்த படம். பட் இருந்தாலும் வந்து சைடில் வர கேரக்டர்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க, நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, நல்ல ஃபீல்டு ஒர்க் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஏற்றுற மாதிரி என்ன இருக்குன்னா, இந்த படத்துடைய வில்லனும் இந்த படத்தில் நிறைய கேரக்டர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாத தான். ஏன்னா நந்திதா வந்து அவங்களாம் சும்மா அப்படியே வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க, ரொம்ப வந்து பெருசாக ஒன்றும் ஸ்கோப் இல்லை இந்த படத்தில். பட் இருந்தாலும் வந்து தேட்டரில் போய் பார்க்கலாம், கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கக்கூடிய படமாக இருக்குது இந்த படம், கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்க முறை, நான் உங்கள் நண்பன் நம்பாஸ். ஸ்கைப் ஷோ டைமுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.